இலங்கையில் கொரோனா தொற்றினால் இன்றும் இருவர் மரணமடைந்திருக்கின்றனர். கொரோனா வைரஸ் தொற்றி உறுதி செய்யப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இருவர் உயிரிழந்திருக்கின்றனர் என்று அரசு தகவல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதன்படி கொழும்பு 12 சேர்ந்த 54 வயதுடைய மற்றும் மீகொட பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயதுடையவர்களே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றனர். இதற்கமைய இலங்கையில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 48 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் மாத்திரம் கொரோனா தொற்றாளர்கள் 5 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. சவேந்திர சில்வாவுக்கு எந்த சட்டத்தின் கீழ் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டது? நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய எம் ஏ சுமந்திரன். மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறும் மற்றும் பிரவேசிக்கும் அனைத்து பேருந்து சேவைகளும் உடன் அமலுக்கு வரும் வகையில் நேற்று நள்ளிரவு முதல் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன என்று இராணுவ தளபதி சவேந்திர சில்வா உத்தரவிட்டதற்கான அதிகாரம் எந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் நேற்று நள்ளிரவு அமலுக்கு வந்த ஊரடங்கு உத்தரவு எதிர்வரும் 15 தேதி நள்ளிரவு 12 மணி வரை தொடரும் எனவும் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா அறிவித்தார். இவ்வாறான நிலையிலேயே உடன் அமலுக்கு வரும் வகையில் உத்தரவுகளை வழங்கும் அதிகாரம் எந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டது எனவும் அவர் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். வெளிநாட்டு கடனை செலுத்திவிட்டோம், மாறுதட்டும் நிதி அமைச்சர். நடப்பாண்டான 2020 வெளிநாட்டு கடன்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் செலுத்திவிட்டது என நிதி அமைச்சர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 2020 ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் உரையாற்றும் போது இலங்கை கடும் கடன் நெருக்கடியில் உள்ளது என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு எதிர்க்கட்சியினர் முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். எனினும் தற்போதைய நிர்வாகம் கடன் விவகாரத்தினை சிறப்பாக கையாண்டுள்ளது. 2020 முதல் இலங்கை 4200 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கடனாக செலுத்த வேண்டியிருந்தது. எனினும் 2020 கடன்களை செலுத்திவிட்டோம். வலுவான பொருளாதார திட்டங்களை முன்னெடுத்ததன் காரணமாக இதனை செய்ய முடிந்தது என்றும் அரசாங்கம் தேவையற்ற இறக்குமதிகளுக்கு தடை விதித்ததுடன் தேவையற்ற வெளிநாட்டு கடன்களை இடைநிறுத்தவும் தீர்மானித்துள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோழி இறைச்சி வீடுகளில் விற்பதற்கு தடை. யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஜனவரி 1 தேதியிலிருந்து வீடுகளில் கோழி இறைச்சி விற்க தடை என்று தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் மாதாந்த கூட்டம் முதல்வர் இம்மாலுவேல் ஆர்நாள் தலைமையில் ஆரம்பமாக இடம்பெற்ற போது குறித்த விடயம் தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் முதல்வர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். குறித்த தடையினை மீறி விற்பனையில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இன்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் சாரதிகள் மற்றும் மாநகர சபை உத்தியோகத்தர்கள் பலர் தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டமைக்கான விசாரணைகள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டதுடன் அதற்கான பதிலை ஆணையாளர் வழங்கியிருந்தார். சிறைச்சாலையின் கூரையில் ஏறி கைதிகள் ஆர்ப்பாட்டம். பழைய போகம்பரம் சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி நின்று சில கைதிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறை கைதிகள் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துவதற்காக குறித்த சிறைச்சாலை ஒதுக்கப்பட்டுள்ளது. குறித்த சிறைச்சாலையில் 800 அதிகமான கைதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அதில் 30 கைதிகள் மற்றும் 2 அதிகாரிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் தங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்து உடனடியாக PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் இல்லாவிடில் வேறு இடத்துக்கு மாற்றுமாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கைதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முஸ்லிம்களின் கோரிக்கை நியாயமானது, நீதி அமைச்சர் பதிலடி. கொரோனாவால் இறக்கும் முஸ்லிம்களின் உடல்களை அடக்கம் செய்ய கோருவதானது நாட்டின் சட்டத்தை சவாலுக்கு உட்படுத்துவது அல்ல என்றும் இது அவர்களின் நியாயமான கோரிக்கை என்றும் நீதி அமைச்சர் முகமது அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் பேசியதாவது அயல் நாடான இந்தியா உட்பட உலகிலுள்ள 189 நாடுகள் கொரோனா வைரஸ் தொற்றுநோய் காரணமாக இறக்கும் நபர்களை அடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. உலக சுகாதார அமைப்பும் இதனை அங்கீகரித்துள்ளது. எனவே முஸ்லிம் மக்களின் இந்த கோரிக்கையானது நாட்டின் சட்டத்தை சவாலுக்கு உட்படுத்துவது அல்ல என்றும் இது அவர்களின் நியாயமான கோரிக்கை. முஸ்லிம் மக்களின் இந்த கோரிக்கையை அடிப்படையாக கொண்டு சிலர் அரசியல் லாபம் பெற முயற்சித்து வருகின்றனர். மேலும் சில முஸ்லிம் மக்களை அடிப்படைவாதிகள் என முத்திரை குத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் எனவும் அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார்.
கொரோனா வைரஸ் தொற்று நோயால் இறக்கும் நபர்களை அடக்கம் செய்யாமல் தகனம் செய்ய வேண்டும் என்ற சொற்றறிக்கையை முன்னாள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அனில் ஜெயசிங்கம் வெளியிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் கொரோனா காரணமாக இறக்கும் நபர்களின் இறுதிக்கிரியைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இறக்கும் முஸ்லிம்களை தமது மதமுறைப்படி அடக்கம் செய்ய இடமளிக்குமாறு முஸ்லிம் மத தலைவர்கள் அரசாங்கத்திடம் பலமுறை கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த கோரிக்கைக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருப்பதாக சிலோன் தௌஹீத் ஜமாத் அமைப்பு அறிக்கை ஒன்றையும் தெரிவித்திருந்தது. முஸ்லிம் மக்களின் இந்த கோரிக்கையை அரசாங்கம் எதிர்க்கவில்லை என சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டிருந்தார். அதேவேளை முஸ்லிம்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு அரசாங்கம் அனுமதிக்க கூடாது என்றும் தகனம் செய்ய வேண்டும் என்றும் ஆளும் தரப்பினர் கடுமையாக எதிர்க்கும் நிலையில் நீதி அமைச்சர் இவ்வாறு பதிலளித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. போட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம், போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கையில் 29,206 குடும்பங்களைச் சேர்ந்த 80,000 பேர் சுய தனிமைப்படுத்தலில் இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இவ்வாறு நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் சுய தனிமைப்படுத்தலில் இருப்பவர்களை இலங்கை இராணுவம், காவல்துறை மற்றும் சுகாதார பிரிவுகள் கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வழியில் தனிமைப்படுத்தப்பட்ட அறிவிப்பு ஒட்டப்பட்டுள்ள வீடுகளில் உள்ளவர்கள் வீட்டுக்குள் இருக்க வேண்டும். வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது. மேலும் வெளியாட்களை உள்ளே அனுமதிக்கவும் முடியாது என்றும் கூறியுள்ளார். தனிமைப்படுத்தப்பட்ட விதிமுறைகளை மீறும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்ட பிள்ளையானின் சகாவுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. பிள்ளையானின் சகாவான பூ பாலப்பிள்ளை பிரசாந்தன் இன்று காலை மட்டக்களப்பில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான பூ பாலப்பிள்ளை பிரசாந்தன் இன்றைய தினம் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 6:50 இடம்பெற்ற கிரட்டை கொலை தொடர்பிலேயே இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் மட்டக்களப்பு 6:50 பகுதியில் 2008 டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி பாடசாலை ஆசிரியரான தமிழ்நாடு என்று அழைக்கப்படும் கிருஷ்ணபிள்ளை மனோகரன் உட்பட இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக கிருஷ்ணபிள்ளை மனோகரனின் சகோதரியொருவர் காத்தாங்குடி போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்தை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பூ பாலப்பிள்ளை பிரசாந்தன் மற்றும் அவரது சகோதரன் ஹரன் ஆகியோர் காத்தாங்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.